மீண்டும் காங்கிரசுக்கே திரும்பினார் விஜயதாரணி. திடீர் திருப்பம், அதிர்ச்சியில் பாஜகவினர், அதாவது தமிழக பாஜகவின் சார்பில் தமிழகம் மீட்போம், தளராது உழைப்போம் என்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு முன்னாள் விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பேசினார். பாஜகவுக்கு வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் பதவி வழங்கப்படவில்லை என்று அவர் வெளிப்படையாக மேடையில் போட்டுடைத்தார். இந்த விவகாரம் பாஜக மத்தியில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது பொதுக்கூட்டத்தில் விஜயதாரணி பேசும்போது என்னை ஒரு விஷயம் ஈர்த்தால் மட்டுமே அதில் ஈடுபடுவேன், என் கேரக்டரும் அப்படித்தான். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அதில் இன்னும் 2 ஆண்டு பதவிக்காலம் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு பாஜகவில் இருக்க வேண்டும் என்று வந்தேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வரவில்லை, எதிர்பார்ப்புடன் தான் வந்திருக்கிறேன். எல்லோரும் அப்படி நினைத்து கொண்டால் அது தவறு. நன்றாக உழைக்க வேண்டும், கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் பாஜகவுக்கு வந்திருக்கிறேன். அதற்கு என்ன தேவை? ஏதேனும் ஒரு பதவிதான். பாஜகவுக்கு வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன, ஆனால் எனக்கு இன்னும் ஏதேனும் ஒரு பதவி கூட தரவில்லை என்று பொது மேடையில் விஜயதாரணி பேசியது பெரும் பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் இதை பற்றி சென்னையில் நடத்திய பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை, சகோதரி விஜயதாரணி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை கட்சிக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களை கட்சி தலைமை கட்டாயம் மதிப்பளிக்கும், சில நேரங்களில் உடனே அங்கீகாரம் கிடைக்கும், சில நேரத்தில் காலதாமதம் ஆகலாம். எனவே விஜயதாரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். 4 முதல் 2வதுதான் கட்சி, 3வதுதான் சொந்தம் தேவை, இது விஜயதாரணிக்கும் பொருந்தும் என்று விளக்கமளித்திருந்தார் தமிழிசை. இந்த நிலையில் மீண்டும் இந்த விவகாரம் குறித்து பேசியிருந்த விஜயதாரணி பல உண்மைகளை வெளிப்படையாக போட்டுடைத்துள்ளார். அதாவது அவர் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு எனக்கு உருவானது, அதில் மாற்று கருத்து இல்லை, முதல் பட்டியலில் என் பெயர் இருந்தது, இது எல்லோருக்கும் தெரியும், சீனியர் தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார், ஆகவே கன்னியாகுமரி தொகுதியில் என் பெயரை மாற்றி ராதாகிருஷ்ணனுக்கு சீட் கொடுத்தார்கள், அதை ஏற்று நானும் அவருக்கு தேர்தல் வேலைகள் செய்தேன். அவர் கடந்த முறை எடுத்த ஓட்டுகளை விட 60,000 வாக்குகள் குறைவாக எடுத்திருந்தார். நான் போட்டியிட்டிருந்தால் எவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கும் என்பதை இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது, போட்டியிட்டிருந்தால் அது தெரியும். நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது பொறுமையின் எல்லைக்கு போன பிறகுதான் கட்சியை விட்டு வெளியே வந்தேன், ஆனால் பாஜகவில் இணைந்து 6 மாதத்திலேயே என்னுடைய பொறுமையை இழந்துவிட்டேன் என்று விஜயதாரணி பேசியிருந்தார். இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த நிலையில் விஜயதாரணியை அழைத்து பாஜக தலைமை எச்சரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விஜயதாரணி மீண்டும் காங்கிரசுக்கே திரும்ப முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் அதற்கான முன்னேற்பாடாக ராகுல் காந்தியிடம் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.